இந்த வீடியோவில் வரும் அனைத்து காட்சிகளும் இப்போ எடுக்கப்பட்டதில்லை. கேமிங் தமிழ் சேனலில் கிபி 2nd century எடுக்கப்பட்டது. இதனால் இப்போ ரீசெண்ட் வீடியோ என்று நினைக்க வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் செய்வது நான் உங்கள் கேமிங் தமிழன். வெல்கம் பேக் கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோல நான் பார்க்க போறேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபாரின் கிளம்ப போறேன். ஐயா ஜாலியோ ஜாலி, ஜாலிக்கெல்லாம் ஜாலி, நான் ஃபாரின் போக போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலையில பாஸ்போர்ட்ல எடுத்துக்கணும் கூட வீடியோ பேசி போயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியே அப்படின்னு வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, நீ எதுக்கு ஃபாரின் போற? இந்தியால இருந்து கீச்சதே உனக்கு பத்தாது, ஃபாரினர் போய் கீக்க போறியாடா அப்படின்னு கேக்குறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓகே, என்ன சமர்ப்பணம் அப்படின்னா, என்ன மேட்ரு, நான் வந்து உண்மையை சொல்லணும் கைஸ், நான் வந்து எப்படி சொல்றேன், தாத்தா தாத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத தாத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்காந்து சரி நின்றுட்டு சரி சில்வா சரின்னு சரி சரி நீ மேட்ரு உள்ள வர. சரி வந்துடுவோம். என்ன மேட்ரு அப்படின்னா, எதுக்கு சொல்லுங்க 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 எதுக்கு நீங்க வந்து நீங்க இந்தியா விட்டு ஃபாரின் போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களா வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பதி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக தீபாவளி வீடியோ போடல. ஏன்னா சொல்லக்கூடிய தீபாவளி வீடியோ போடல அப்படின்னு கூட பல பேர் கேட்கலாம். அது ஏன் பார்த்து பிரச்சனை எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆத்தா அப்படின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை போச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு தீபாவளி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓ ஓ ஓ ஓ ஓ ஸ்லோ மோஷனில் பீஜியம் போட்டுருந்தா நான் வந்து போயிட்டுருந்தேன். ரெண்டு பேருக்கு எப்படி பார்த்தோன்னா, என் தங்கச்சிக்கு ரெண்டு பேர் ஈத்துனுக்கிறானோ அடடா என்னடா இது, கேமிங் தமிழ் தங்கச்சி மலை ஒருத்த கையை வச்சுனானே ரத்தம் கொதிக்கிறா, உன்னை இதுக்கப்புறம் விட்டா மாட்டேன்டா அப்படின்னு நீங்கள் ஏஞ்சிக்கு பாருங்க. சிட்டோ நான் இருக்கிறேன், அண்ணன் நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேலை? ரைட், மேல அப்படி வந்து நேராக அப்படி போயிட்டேன், கைப்பிடிச்சு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, வச்சிருப்போம் பொங்கு பொங்கு ரெண்டு குத்து குத்தினேன். ஒரு நிமிஷம் தெரியும் திமுகம் சுகர் மாத்திரை மறந்து இருப்ப. இந்த அது இல்ல வதரு, உள்ள இருக்கெல்லாம் ஒரிஜினல் ரவுடிங்க, நம்ம ஒரு மாதிரி காசுக்கு அடி வாங்குற பசங்கள இறங்குனா ரிஸ்க், வாங்க போயிடலாம். யாரா இவங்க எல்லாம் அடியாளடா அப்படி கேக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச அடியாள இவங்க தானே, இவங்க நாலு பேர் கூட வாடா இவங்க மீறி அம்மா கை வைடா அப்படின்னா இவங்க நம்ம கூட பயந்தாங்க இப்படின்னு நடந்து போச்சாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் நீங்க என்னோட எப்படி பேசுங்க அப்படின்னு கேட்டதுல இந்த இந்த சம்பவத்துல தான் போய் பேசணும் அப்படின்னு ஒன்னு ஏன் அடிக்கிறதுக்கு வந்தாடா என்ன எப்படியாவது காப்பாத்திடுறா அத்தா என்னை காப்பாத்துறா அப்படின்னு காலையில வீட்டுட்டேன். வீட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணா, சரி உன் தங்கச்சி ஏன் தங்கச்சி மாதிரி நான் உன் தங்கச்சி கை வச்சிருந்தா நான் விட்டுருப்பாடா, பாடா உனக்கு வந்து தரடா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் வீர அப்பா வந்தானுங்க, அவனுக்கு மொக்கு மொக்கு நாலு அடி வாங்கிட்டு, ஐயோ நம்மளுக்கு வேற என்னடா இது இப்படி அடி வாங்கிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடி விந்தது. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மொத்த பசங்களும் பிலிப்பில் இறங்கணும், ஒரு 50 பேர் ஊரை கூட்டி ஊருக்கு ஊர் கட்டி சமூகமா குத்து குத்தி எல்லாம் இப்படி பண்ணா எல்லாம் பண்ண ஆசைதான், எவன் வரான் கூப்பிட்டாடே என்னாலும் வரமாட்டான் போடா அப்படின்னு இருக்கானுங்க. சரி ஓகே வாங்க தான் வாங்க நடி, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு கால எடுத்து வெளியே வைக்கிறேன். எட்டு ஒரே ஒரு உதை இந்த மாதிரி தான், யாரா இது வச்சது அப்படின்னு பார்த்தா எங்க அம்மா என்னடா அப்படின்னு ஏஞ்சிது. மொத்த கதையும் ஏஞ்சி பார்த்தா திரைக்கதை வசனம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
கேமிங் தமிழன். ஏன் அப்படி சொல்றான் அப்படினா, இது மொத்தம் கனவாத்தா. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, என் தங்கச்சி கைப்பூச்சி தான் சொன்ன பாத்தீங்களா, அது எங்கேயும் நடக்கானோ. நான் தூங்கிறப்ப கனவு நடந்துச்சு, கனவு தான் நடந்துச்சு. இங்க மேட்ரு உள்ள வருவோம். இப்ப எங்க அம்மையா எட்டி வச்சாங்க, ஒரு ரீசன் இருக்கும் இல்ல. என்ன கேளுக்கா, இது மேல பத்து தூங்கிருந்த பாத்தியா, அவன் மூஞ்சி மேல குத்தி குத்தி ரத்தம் வர வச்சு 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 நான் உனக்கு செஞ்சு மாதிரி அந்த அங்கச்சியில எங்க அம்மா மூஞ்சி நல்லா யோசிச்சுக்கிறேன் நானு. ஆடா இன்னும் கால காடி எதுவும் சோறு போடல, இன்னும் சோறு போடல. இதுக்கப்புறம் இருந்தாலும் வேலைக்கு ஆவாரா, நீ ஃபாரின் கிளம்பி ஆகண்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கிளம்புறாங்களா அப்படின்னு என்ன அப்படிலாம் இல்லை. சரி ஏதோ ஒரு வீடியோ கண்டென்ட் இல்லை, இன்னைக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் போடுவோம், ஃபாரின் போயிட்டுன்னு போட்டா சரி நம்மளோட ஏட்டஸ்டாவது வந்து ஐயா ஜாலி இவன் வீடியோ போடாமல் போயிடுவானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக நீங்கள் வந்திருப்பீங்க. வாய்ப்பில்ல ராஜா, உன்னை நீங்கள் இங்கே தான் இருமா, நான் வீடியோ போட்டு தான் ஆகணும். சரி நேராக மேட்ருக்குள்ள வரேன். இது ஒரு கதை, இந்த கதையை சொல்கிறதுக்கு நீ வந்துட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கதையும் கூட சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தம்மையில் அந்த பேக்கு அந்த போஸ்ட் ஃபாரின் லொக்கேஷனு ஹவு இஸ் பாசிபிள் திஸ் இஸ் ஜாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிள்ளைகாசனம் பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும் இல்லவா, அதனால தான் இந்த கண்ணாடி 40 ரூபா எப்பவும் போல. இது வந்து ப்ளூடூத் ஹெட்செட் கிடையாது, இது சும்மா சிஸ்டம் ஹெட்செட்டு. ஒரு விளம்பரத்துக்கு ரைட்டு. நெக்ஸ்ட் இந்த டையெல்லாம் போட்டிருந்தே அப்படின்னு இந்த டை போடுறதுக்கு மட்டும் ஒரு 4 பேர் கூட்டிட்டு வந்து கிளாஸ் எடுத்தானுங்க. ஆனால் படுப்பாவி இந்த டை போட தெரியாமல் நம்ம படுற பாடு, இந்த ஸ்கூல் பசங்களாம் எப்படி போட்டு போகிறானே எனக்கு தெரியல. இந்த டை போட்டு மாதிரி ஒரு படாத பாடு. இதில் என்ன அப்படி இந்த பேக்கில் வச்சுட்டு ஃபாரின் கிளம்புற அளவுக்கு இந்த சின்ன பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இரு அதுக்கும் ஒரு இது இருக்குது. ஹவுஸ் ஆஃபத்தில் ஒரு பேக் எடுத்துட்டு வந்தோம், உள்ளே எதுவும் பொருள் வைக்கிறதுக்கு இல்லாமல் தலகாணியை வச்சு இங்கேருந்து கிளம்புறோம். இது என்ன பித்தலாட்டம் ஆகுது அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு கான்செப்டு, உங்களை ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சிரிக்க வச்சு அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன். இது பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், லைக் பண்ணணும் ஆ, அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கை கை ஊற்றினாலும் பரவாயில்ல, ஏன்னா ஊற்றுங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ண பாட்டுங்க இருக்குதுங்களா, ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ பாபா, லவ் யூ மகாஸ். அவ்வளோதான், சிரிக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு முறையாக சிரிச்சிருந்தா எனக்கு ஜாலி தானே, ஜாலியோ ஜாலி ஜாலிக்கெல்லாம் ஜாலி, லைக் போடாதெல்லாம் காலி அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளு. நான் உங்களுக்கு கேமிக்க, தேங்க்யூ பாபா, லவ் யூ மகாஸ். வீடியோ பேசும்போது மட்டும் ரோகரா நான் படம் நல்லா இருக்கேன் ஆ.